ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெயின்போ எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி பேஸில் ஒரு இமேஜ் ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு எம்டி லேயர் ஆக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்து ஒரு நியூ லேயராக, எதுவுமே இல்லாமல் அந்த லேயரில் எதுவுமே இல்லாமல் ஒரு நியூ லேயராக ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரெயின்போன்னு நேம் கொடுத்துட்றேன். ரெயின்போ நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரேடியன்ட் டூலு, அதோட ஷார்ட்கட்டு க்ரேடியன்ட் டூல்னால் அங்கே ப்ரெஷ் டூலுக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே செட்டிங்ஸ் ஏரோ மார்க் மாதிரி காட்டும், டபுள் ஏரோ மாதிரி, அது வந்து செட்டிங்கு, டூல் செட்டிங்ஸு, அதில் போய்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்து அப்ளைட் கொடுத்துடணும். அப்ளைட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெயின்போ வந்து கஸ்டம்ஸாக இருக்கும், ரெயின்போ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட இது வந்து ரெசல் ரெயின்போ, ரெசல்ஸ் ரெயின்போ அப்படின்னு சொல்லி காட்டுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே க்ரேடியன்ட் மோடு வந்து நம்மளுக்கு வந்து ரேடியன்ஸில் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மோடாக செலக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மோடு நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரேடியன்ட் மோடு தான் வேணும். இன்னும் ரெண்டு மோடும் பார்க்குறேன். இந்த மாதிரியும் வேணாம், இந்த மாதிரியும் வேணாம், இந்த மாதிரி வேணாம். இந்த சர்க்கிள் இது ஓகே ரேடியன்ட்டு, அதை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு நீட்டாக ஒரு ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அதை மூவ் பண்ணலாம். இப்போது இது மேலே சர்க்கிள் கொஞ்சம் கட்டாயிருக்கு, மறுபடியும் வந்து அதை இது டீசெலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுறேன். மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அந்த ரெயின்போ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து டிரான்ஸ்லேஷன் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணணும். அதை கரெக்டாக அந்த ரெயின்போ வந்து அந்த இதுலேருந்து வர மாதிரி, ஸ்கைல இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணணும். வரங்க செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மாஸ்க் லேயர் ஒன்று ஆட் பண்ணி ப்ரெஷ் டூல் எடுத்து, இப்போ வந்து ப்ரெஷ் வேணால் அது வந்து எரேஸ் ஆகும், கீழே இருக்க அந்த எஸ்ட்ரா ஏரியாஸ்லாம் ப்ரெஷ் பண்ணால் அந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா ஏரியாஸ்லாம் கொஞ்சம் எரேஸ் ஆகும். எரேஸ் ஆகி இப்போது வந்து அந்த க்ளவுடில் இருக்கிற மாதிரி, ரெயின்போ இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும், ஃபில்டரில் போய்ட்டு ப்ளரில் போய்ட்டு கோஷன் ப்ளர் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சைஸ் வந்து ரேடியஸ் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 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 பார்த்துட்டு, ஏன்னா சரியாக எரேஸ் பண்ணல, அதனால் வந்து கீழே கொஞ்சம் அந்த லேயர் கொஞ்சம் இருக்குது, மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ளர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் எரேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதனால் மறுபடியும் வந்து இதே மாதிரி எரேஸ் பண்ணுறேன். இதே மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது மோட மோட போயிட்டு ஓவர்லே அப்படிலாம் வந்து இந்த மோடு கூட ஸ்க்ரீன் மோடு கொடுக்கணும். ஸ்க்ரீன் மோடு ரெண்டுத்தில் எதனா ஒவ்வொரு மோடு கொடுத்தா செட் ஆகும். ஸ்க்ரீன் மோடு ஓகே, கரெக்டாக வந்திருக்கு ரெயின்போ மாதிரி. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் அது இதுவாக வேணும்னா அதோடய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கணும். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் அந்த இது வந்து ஃபிட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரெயின்போ மாதிரி. அப்படி இன்னொன்று ஒரு ஸ்டெப் என்னென்னா, இதே ப்ரெஷ் டூல் மாஸ்கில் ஏற்பட்டுருக்கோம், இதே ப்ரெஷ் டூலில் வச்சு ப்ரெஷ்ஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அதை வந்து எரேஸ் பண்ணணும். ப்ரெஷ்ஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு.